வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மாயிஞ்சி துவையல் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி மாயிஞ்சி வந்து என்ன பயனை நம்ம பார்த்தோம்னாங்க, அது வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தும். அது போக அஜீர்ண பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஜீர்ணத்தன்மை உண்டாக்கி பசித்தன்மையை தூண்டுங்க. அந்த அளவுக்கு இந்த மாயிஞ்சி ரொம்ப உபயோகமா இருக்குங்க. அது போக இதுல அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. இது சளி சம்பந்தமான நோய்களை குணமாக்குறதுக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க. இப்போ மாயிஞ்சி துவையல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த மாதிரி மாயிஞ்சி இருக்குங்க. வாசம் வந்து மாங்காய் வாசம் அடிக்குங்க. இஞ்சி டைப்பில் இருக்கும். இந்த தோலை நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம லைட்டாக வதக்கிட்டு தான் சட்னி அரைப்போம், அதுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நான் தோல் நீக்கிட்டு இதை கட் பண்ணிக்கிறேங்க. இப்ப மாயிஞ்சி 50 கிராம் பக்கம் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, நல்லா சுத்தமா கழுவி. அதே மாதிரி வரமிளகா காரத்துக்கு நான் 5 எடுத்திருக்கேங்க. அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம். சிறிதளவு புளி, 3 பல் பூண்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, தாளிக்கு சிறிதளவு கடுகு, 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க. இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இதுல நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் வறுபட்டுன எடுத்து வச்சிருக்கிற மிளகாயும் பூண்டு பல்லையும் போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதில் எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம இஞ்சியும் சேர்த்து மாயிஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மாஞ்சி போட்டு லேசாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுங்க. இப்போ தேவையான அளவு புளியும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. சூடாறணுன்னு நம்ம அரைச்சிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. இப்போ சூடு ஆறிடுச்சுங்க, நம்ம நல்லா தருதருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா தருதருன்னு அரைச்சி வச்சுங்க. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். தேவைப்படுறவங்க கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லா மாங்காய் சுவையோட நல்லா டேஸ்டாக இருக்கும். கடுகு தாளிச்சு சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக சுவையான மாயிஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம், அது போக எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷை நம்ம தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.